12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள். துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. மழைக்கால முன்னெச்சரிக்கை குறித்த தகவல்களுக்காக டிஎன் அலர்ட் என்ற செயலி தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தகவல். மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுரை. தற்போதைய வானிலை, பெறப்பட்ட மழை அளவு, நீர்த்தேக்கங்களில் இருக்கக்கூடிய இருப்பு, நீர் இருப்பு உள்ளிட்ட விவரங்களை தமிழிலேயே தெரிஞ்சிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு டிஎன் அலர்ட் என்னும் மொபைல் போன் செயலியில் உருவாக்கியிருக்கு. சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் ராஜேந்திரன். அதிகாரிகள் உள்ளிட்டோர் வாழ்த்து. சென்னையில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர். ஜாமீன் நிபந்தனையின் அடிப்படையில் ஆஜராகி கையெழுத்திட்டார். தமிழக வெற்றிக்கழகம் கட்சியின் கொடியை பயன்படுத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கட்சியின் கொடிகளுக்கு அங்கீகாரமோ ஒப்புதலோ வழங்குவதில்லை என பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் பதில். மதுரையில் கேந்திரிய வித்யாலயா உள்ளிட்ட 4 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். சிறப்பு வகுப்பு நடைபெற்ற நிலையில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. சென்னை அசோக் நகர் பகுதியில் மூடப்படாத மழைநீர் வடிகால் பள்ளங்கள். தவறி விழுந்த இளைஞர் உயிரிழந்த நிலையிலும் அதிகாரிகள் நடவடிக்கை இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. தாமிரபரணி ஆற்று நீர் தரமானதாக இல்லை என குற்றச்சாட்டு. நெல்லை மாநகராட்சி கூட்டத்திற்கு கூடத்தில் தண்ணீர் எடுத்து வந்த கவுன்சிலர். சென்னை குடிநீர் வாரியத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை அடுத்த மாதம் 30 தேதிக்குள் செலுத்துவோருக்கு 5% ஊக்கத்தொகை. சென்னை குடிநீர் வாரியம் அறிவிப்பு. கோவை மாவட்டம் ஆலந்துறை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 22 சவரன் நகை மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளை. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறை விசாரணை. நடுக்கடலில் நாகை மாவட்ட ஃபைபர் படகு மீனவர்கள் மீது விசைப்படகு மீனவர்கள் கொலை வெறி தாக்குதல். உரிய நடவடிக்கை கோரி செருதூர் மீனவர்கள் வேலை நிறுத்தம். அரவக்குறிச்சி பகுதியில் காரில் வந்து 16 ஆடுகளை திருடிய விவகாரம். கொடைக்கானலைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி ரஞ்சித்குமார் உட்பட 3 பேர் கைது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. இரும்பு குழாய் மூலம் மின் இணைப்பு வழங்கப்பட்டதால் சோக சம்பவம். பிரதோஷ வழிபாட்டுக்காக சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் குவிந்த பக்தர்கள். இன்று முதல் 4 நாட்கள் வழிபாடு நடத்த அனுமதி. பீகார் மாநிலத்தில் கனமழையால் வீடுகள், மின் நிலையங்கள் உள்ளிட்டவற்றுக்குள் புகுந்த வெள்ளம். 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் சதம் விளாசினார் மோனிமும் ஹக். உணவு இடைவேளை வரை 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 205 ரன்களை சேர்த்த வங்கதேசம். தங்கத்தின் விலை 120 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 56,640 ரூபாய்க்கு விற்பனை. பழம்பெரும் இந்தி நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு தாதா சாஹேப் பால்கே விருது. வரும் 8 தேதி வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. மும்பை பங்குச்சந்தையில் 1000 புள்ளிகளுக்கும் மேல் சரிந்த சென்செக்ஸ்.
ஊக வர்த்தகம் தொடர்பான ஒழுங்குமுறையை கொண்டுவரும் திட்டம் காரணமாக வீழ்ச்சி என தகவல். சென்னை அசோக் நகரில் மழைநீர் கால்வாயில் விழுந்து இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதற்கு நிர்வாக சீர்கேடுதான் காரணம் என்று அந்த குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இபிஎஸ் என்னென்ன கண்டன பதிவை அவர் இட்டிருக்கிறார்? சென்னை அசோக் நகர்ல நேற்றைய தினம் அபிநயா சாலை ஓரத்துல வந்து ஒரு கால்வாய் அமைக்கும் மழைநீர் வடிகால் அமைக்கக்கூடிய இன்டர் கனெக்டிவிட்டி பணிகள் வந்து நடைபெற்று இருக்கு. கரெக்டா அந்த உதயம் தேட்டர் வாசல்லையே இந்த பணிகள் நடைபெற்று இருக்கும் பொழுது அதுல தவறி விழுந்துடுறாரு ஐயப்பன்ற இளைஞர். அதே பகுதியில் அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர். அவர் அவர் இறந்ததை வந்து இரங்கலை தெரிவித்திருக்கார் எடப்பாடி பழனிசாமி. குண்டும் குழியுமாக சாலைகள் இருப்பதாகவும் எங்க பார்த்தாலும் கழிவு நீர் நிரம்பி வழிவதாகவும் குடிநீர் குழாய்கள் கலக்கும் கழிவு நீர்களும் ஒன்று சேர்ந்து கலப்பதாகவும் 10 சென்டிமீட்டர் மலைக்கே பள்ளி நிற்கக்கூடிய வடிகால் அமைப்பு வெள்ள நேரம் நிரம்பி வழிவதாக சாலையில மழைநீர் பெருக்கெடுத்ததாகவும் கொசு உற்பத்தி இதனால் அதிகரிப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். சாலையின் இதுக்கு வந்து பூங்கா மாநகராட்சியில் பூங்காக்கள் என பல இடங்கள்ல இது போல நிலைகள் மிக மோசமாக இருக்கிறது. எனவே இதற்கான மரணத்திற்கு மக்கள் மீது சிறிதும் அக்கறை இல்லாத இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றம் சாட்டி இறந்த ஐயப்பனின் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ்தலத்துல பதிவு செய்து தற்போது அந்த ட்விட்டரை வெளியிட்டிருக்கிறார். இன்று காலையில் கூட நமது செய்தியாளர் ரகுவரன் அந்த இடத்துல வந்து கள நிறுவலம் எல்லாம் எப்படி இருக்கிறது, தடுப்புகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றதா, எங்கெங்கெல்லாம் குண்டும் குழியுமாக சாலைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை காட்சிப்படுத்தியிருந்தார். அதே வேளையில தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இறந்த ஐயப்பனின் குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க வேண்டும், சாலைகள்ல இது போல வேறு ஒரு விபத்து நடைபெறாமல் இருப்பதற்கான நடவடிக்கையை அரசு மாநகராட்சி துரிதப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அசோக் நகரில் மழைநீர் கால்வாயில் விழுந்து இளைஞர் உயிரிழந்ததற்கு எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுபாஷ். மதுரை கேந்திரிய வித்யாலயா உள்ளிட்ட 4 பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலமாகவும் தொலைபேசி வாயிலாகவும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. மதுரை நரிமேட்டில் மத்திய அரசின் கீழ் இயங்கும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கு மர்ம நபர்கள் தொலைபேசி வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர். இதேபோல நாகமலை புதுக்கோட்டை அருகேயுள்ள KRR தனியார் பள்ளி, அனுப்பானடி பகுதியில் இயங்கி வரும் வேலம்மாள் போதி கேம்பஸ் மற்றும் ஜீவனா பள்ளிகளுக்கும் மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. தகவலின் பேரில் சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு சென்ற வெடிகுண்டு நிபுணர்களும் காவல்துறையினரும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். ஆனால் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவினர் நடத்திய சோதனையில் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது புரளி என தெரிய வந்தது. அடையாளம் தெரியாத மெயில் ஐடி மூலமாக பள்ளி நிர்வாகத்திற்கு வந்த மிரட்டல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் இரவில் பெய்த மழையால் உப்பளங்களில் தண்ணீர் தேங்கியதால் உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்றிரவு பரவலாக கனமழை பெய்தது. திருச்செந்தூர், உடன்குடி, பரமன்குறிச்சி, ஆறுமுகநேரி, குலசேகரப்பட்டினம், மணப்பாடு, முக்காணி உள்ளிட்ட பகுதிகளில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஆறுமுகநேரி மூலக்கரை சாலையில் காற்றுடன் பெய்த மழையால் சாலையோரம் இருந்த மரங்கள் முறிந்து விழுந்தன. தொடர் மழையால் தூத்துக்குடியில் உள்ள MGR நகர்பகுதி, வெள்ளப்பட்டி மற்றும் ஆறுமுகநேரி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவிலான உப்பளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதேபோன்று ராமநாதபுரத்தில் இன்று காலையில் மிதமான மழை பெய்தது. மாவட்ட ஆட்சியர் வளாகம், அரண்மனை, பாரதி நகர், வண்டிக்காரத்திரு, கேணிக்கரை, பேராவூர், பட்டினம் காத்தான், அச்சுனன் வயல் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நேற்றிரவு பலத்த மழை பெய்தது. பூம்பாறை பிரதான மலைச்சாலையின் குறுக்கே மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உள்ளூர் பொதுமக்களும் சுற்றுலா வாகன ஓட்டிகளும் இணைந்து மரத்தினை அறுத்து அப்புறப்படுத்தினர். இதனால் 1 மணி நேரத்திற்கு பிறகு போக்குவரத்து சீரானது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். தமிழக வெற்றி
கழகத்தின் குடியில் யானை சின்னம் இடம்பெற்ற விவகாரத்தில் தலையிட தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக் குடியில் யானை சின்னம் இடம்பெற்றதற்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி புகார் அளித்திருந்தது. இதற்கு தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது. அதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி சின்னம் கோரி விண்ணப்பிக்கும் போது மட்டுமே அக்கட்சிக்கு சின்னம் ஒதுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சி கொடிக்கோ அவற்றில் இடம்பெறும் உருவங்களுக்கோ தேர்தல் ஆணையம் ஒப்புதலோ அங்கீகாரமோ கொடுப்பது இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. சின்னங்கள் மற்றும் பெயர்கள் சட்டவிதிகளின்படி கொடிகள் விதிமுறைகளுக்குட்பட்டிருப்பதை உறுதி செய்வது அந்தந்த அரசியல் கட்சிகளின் பொறுப்பு என்றும், பிற கட்சிகளின் கொடியை போன்று மற்ற கட்சி தனது கொடியை வடிவமைக்கக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. இதனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை பயன்படுத்துவதில் எந்த சிக்கலும் எழாது என்பதால் அக்கட்சியினர் உற்சாகமடைந்துள்ளனா்.